ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அப்லாஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பால்கோவா சிம்பிளானது தான், பட் நான் செஞ்சே சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் அரை லிட்டர் பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட்டு வந்து பால் எடுத்திருக்கேன். பால் எடுத்து நல்லா வந்து நம்ம காரமே புழங்காத சட்டியில் வந்து இதுக்கு டோட்டலாக இப்போது வந்து ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன். அது வந்து இப்போ தான் வந்து கால் லிட்டர் ஆகிருக்கு எனக்கு. இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே நல்லா பாருங்கள், நல்லா ஆடை ஆடையாக வந்திருக்கு. இந்த ஆடையெல்லாம் நம்ம சுற்றி சுற்றி எடுத்து எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா கொதிச்சு 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 அப்படியே நமக்கு வந்து பால்கோவா அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அந்த பால்கோவாவும் ரெடியாகும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஆடையாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கால் லிட்டர் வந்து இன்னும் எனக்கு கம்மியாகிறதுக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நல்லா வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சின்னா அப்புறம் பால்கோவா வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஒரு பிடிச்ச வாடை அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு அந்த கால் லிட்டரும் எனக்கு கொஞ்சோன்னு வத்திடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 250 ml கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வந்து ஜீனி எடுத்து நான் போடுறேன். 1 லிட்டர் எடுத்தேன் நான் மில்க்கு, அதுக்கு வந்து ஒரு கால் கப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் 250 ml கப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணேன். நெய் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நெய் ஆட் பண்ண பிறகு நீங்கள் அவ்வளோவா கூட கிண்ட வேண்டியதில்லை, அது நெய் வந்து ஊட்டுறதுனால பிடிக்காது நமக்கு. இப்போ வந்து பாலும் தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் எனக்கு ஒரு மீடியமான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நான் பாதாம் வந்து நல்லா உடச்சி இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சரி ஒரு ஃப்ளேவராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பால்கோவா வந்து. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நான் செஞ்சேன். சரி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.